ஸ்ரீகிருஷ்ணர் கதைகள் கேட்கும் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராமநாமாவை சொல்ல சொல்ல நாம் பரபிரமே ஆகிவிடுகிறோம் என்பதை விளக்கும் எளிய கதை கேட்போம் வாருங்கள் நமது ஒவ்வொரு மூச்சும் ராம் ராம் என்றே உச்சென்றும் வெளியேறுதலும் வேண்டும் நாம் அறியாமல் செய்த தவறுக்கு ராமநாமமே மிகச்சிறந்த பிராயசித்தம் அறிந்தே செய்த தவறானால் அதற்கு வருந்துவதும் தண்டனையை ஏற்பதும் பிராயசித்தமும் ராமநாமமே காலால் நடக்கும் ஒவ்வொரு அடியும் ராம் என்றே நடக்க வேண்டும் எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் நிவாரணம் ராமநாம ஜபமே ராமநாம ஜபத்திற்கு குரு கிடைக்க வேண்டும் என்று காலதாமதம் செய்தல் கூடாது காலை படுக்கையில் விழிப்பு வந்தவுடனே சொல்ல வேண்டியது ராமநாமம் ராமநாம ஜபத்தில் நாம் இருந்தால் நமது கர்ம வினையின்படி ஏதேனும் துக்கமோ அவமானமோ நிகழ வேண்டியதாயின் அவைகள் தடுக்கப்படும் எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் ராமநாமா சொல்லலாம் எங்கும் உணவு உண்ணும் முன் ராமநாமா சொல்லலாம் இறைவனும் அவனது நாமாவும் ஒன்றே ராமநாமா எழுத மனம் உடம்பு கைகள் ஒருமித்து செயல்பட வேண்டும் ஆனால் ராமநாமா சொல்ல மனம் மட்டும் போதும் இதைத்தான் நா உண்டு நாமா உண்டு என்றனர் பெரியோர்கள் ஒரு வீட்டில் உள்ள பெண் ராமநாமா சொன்னால் அந்த பெண்ணின் குடும்பம் கணவன் குடும்பம் குழந்தைகள் பெற்றோர்கள் அனைவரும் பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுபடுவார்கள் அந்த வீட்டினில் தெய்வீகம் நிறைந்துவிடும் அதுவே கோவிலாகும் எல்லாவித சாஸ்திர அறிவும் ராமநாமாவில் அடங்கும் எல்லாவித நோய்களுக்கும் ராமநாமா சிறந்த மருந்து துன்பங்களுக்கும் அதுவே முடிவு நமது லட்சியம் அழியா ஆனந்தமே அது ராமநாமா ஜபத்தால் பெற முடியும் ராமநாமாவினால் வினைகள் எரிந்து எரிந்து நோய்கள் குறையும் சஞ்சிதம் ஆகாமியம் கருகி பிராபர்த்தம் சுகமாக அனுபவித்து ஜீர்ணிக்கப்படும் நமது பயணத்தில் பஸ்ஸிலோ காரிலோ ரயிலிலோ பைக்கிலோ செல்லும்போது ராமநாமா சொல்லலாம் அதனால் விபத்துக்கள் தவிர்க்கப்படும் காசி விஸ்வநாதர் கோவிலில் மாலை வழிபாட்டின் போது சப்தரிஷி பூஜையின் போது ஒவ்வொரு நாளும் வில்வ தளங்களில் சந்தனத்தால் ராமநாமம் எழுதி அவற்றை விஷ்ணுவ விஸ்வநாதருக்கு சமர்ப்பிக்கிறார்கள் ராமநாமாவை உறக்கச் சொல்லுங்கள் காற்றில் ராமநாம அதிர்வு பரவி உங்களைச் சுற்றிலும் காற்றில் ஒரு தூய்மையை ஏற்படுத்தும் கேட்கும் மற்றவருக்குள்ளும் அந்த தூய அதிர்வு ஊடுருவி தூய்மை மற்றும் அமைதியை கேட்பவருக்கும் தரும் சுற்றியுள்ள மரம் செடி கொடிகள் பறவைகள் விலங்குகள் எல்லாம் ராமநாமா கேட்டு கேட்டு அவைகளும் மிக உயர்ந்த பிறவிகளை பெறலாம் ராமநாமா சொல்லும் பொழுது ஏற்படும் தூய அதிர்வானது காற்றில் பதிந்துள்ள மனிதர்களின் தீய எண்ணங்களால் ஏற்பட்ட தீய அதிர்வுகளை தீய சக்திகளை நோய் கிருமிகளை அழித்துவிடும் இராமனாம அதிர்வு சாந்தம் பொறுமை பணிவு உண்மை தூய்மைக்கு காரணமான ராமனின் குணங்களை ஏற்படுத்தும் யத்பாவோ தத் பவதி எதை நினைக்கிறாயோ அதுவே ஆகிறாய் ராமநாமா சொல்ல சொல்ல நாம் பரபரமே ஆகிவிடுகிறோம் அகில உலகையும் வியாபித்து காக்கும் விந்தை மிக்கதோ நுண்ணிய சக்தியே ராம் அதுவே உருவம் கொண்டபோது தசரத ராமனாக சீதாராமனாக ரகுநாமனாக கோதண்ட ராமனாக பெயருடன் நாமரூபமாக வந்தது சர்வம் கிருஷ்ணார்பணம் இக்கதை கேட்ட அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம்